நம் மொழிகளுக்காக நம் மனுக்காக இன்னுயிரின் உறுதிமொழி மொழி ஐயாவில் மூச்சாகி முடிசூழ்ந்து வழிகாட்டி உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும் வழிநடத்தட்டும். உங்களினுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்னைக்குரிய தங்கை தொழில் மேலாளர் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை 2.5-3 லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்ததாக இளங்கலை வேதியியல் பட்டதாரி என் அன்பு தங்கை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறது என்றால் அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம்தான். என்னுடைய அப்பா இந்த கூட்டத்தில் வந்திருப்பார். இரவு முழுக்க உறங்காமல் சூரட்டி எப்படி வச்சிருக்கிறார்கள் கொடி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை அவரைத்தான் நான் முதன் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர். அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடாட்டி கொண்டிருக்கிற என் அப்பா குட்டியப்பனுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் தெரிந்திருக்கிறது. என்னுடைய 6 உயிர் தம்பி அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன் என்னை போன்ற ஒரு எளிய மகன் எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக உறவோடு நிற்பவன் என்னையே எத்தனை ஏ வந்தாலும் அஞ்சாத ஒரு வீர மறவன் என்னுடைய தம்பி என் 6 உயிர் இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளராக தூத்துக்குடி செக்கிழுத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார் வாவூசி அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள் எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அது தூத்துக்குடி எண்ணூர் கடலூர் போன்ற பகுதியில் எல்லாம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன். அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரோவினா ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ராமநாதபுரம்
உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் சிங்களனுக்கு தாரை வார்த்தது. கொடுக்கும்போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மரவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான். அவர் அன்றைக்கு நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். அவர் ஆண்மையோடு கர்ச்சித்தார் பாராளுமன்றத்திலே இந்திரா காந்தி அவர்களிடத்திலே, உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார், வரலாற்று பெருந்துரோகம் செய்தார். அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா மூக்கைய தேவர் அவர்கள். அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர், மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர், ஆகச் சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர், என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர். என்னுடைய மாமா காளிமுத்து அவர்களும் அவர் அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆகச் சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே என் பிறந்த மண்ணிலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதற்கு பிறகு விருதுநகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன். முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை, அப்பாவிடத்தில் கேட்கும்போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் லெவல் பணி செய்கிறான், கணினி பொறியாளர், அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன். அப்பா மருத்துவராக இருந்தால் நல்லா இருக்கும்னா சின்னதான் கேரளாவில் படிச்சிருக்கான், பிஜி பண்ணுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் இது பண்ணுறான், நீட்டுக்கு தேர்வு தயாராகிருக்கான் நான் போட்டேன். ஐயா நான் வந்து என்ன பண்ணுறது, நீ நான் எங்கள் அண்ணன் சொன்னதே நீ ஒன்று பண்ணவன நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். படிச்சுக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து விருதுநகரில் நிறுத்துறேன். என் அன்பு தம்பி தாடி வச்சிருந்தான், எடுறான் எடுத்தா ரொம்ப சின்ன பையனாக தெரிவியேன் அப்படின்னா, நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமுத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும். தாடியை எடுத்திருக்கான் தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை இளவல் தம்பி, என்னுடைய மனைவி கயல்வெளி அவருடைய வகுப்பு தோழர் நரம்பியல் நிபுணர். அவர் அவங்க தாத்தா தேனி எம்பியா இருந்திருக்காங்க. இப்ப பேர் என்ன, நான் நிறுத்துறேன். என் நெருக்கமான சொந்தக்காரரு எங்க அண்ணன் ரத்னகுமார், தெரியும் உங்களுக்கு, இயக்குனர் கதைவசன கருத்தம்மா, அந்த கிழக்கு சீமிலை கதைவசன் எழுதினவருடைய எங்க அண்ணியுடைய அக்கா மகன் வருது. அவரை அவன் பேராசிரியர் கேட்டாராம், பிரடி ராஸ்கல் பாலிடிக்ஸ் போயிட்டியாடா அப்படின்னு. அவசரம் கையில்கிட்ட அந்த அந்த திட்டம் நான் கேட்கவே இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு. என்னுடைய அருமை தம்பி ஆக சிறந்த அறிஞன், அவன் கங்கேரியிலையும் லண்டன்லையும் படிச்சவன் மருத்துவம். நான் என்னத்துக்கு இந்த மருத்துவர்களாக பார்த்து நிறுத்தியிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தேக நலனுக்கு செய்த மருத்துவத்தை இந்த தேச நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கேன். என் ஆயுர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி களத்திலே நிற்கிறான். அவனை வாழ்த்துவது மட்டுமல்ல, வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் பெருங்குடி மக்களின் கடமை. அவனை என் அன்பு தம்பி மதன் ஜெயபாலன் அவர்களை, அவங்க அப்பாவும் மருத்துவர் தான், அவ குடும்பமே மருத்துவ குடும்பம், அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பிக்கு உங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளாக வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி, நான் பட்டபாடு உங்களுக்கு தெரியணும்ல, மதுரையில்
எங்க அச்சி பிள்ளை மருத்துவர் இருந்தா, அவனை நிறுத்த போனேன். அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டான். நிறுத்துறதுக்கு ஆர்வம், உன் மாமனார் இல்லை, என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பேன்ட்டு. தேர்தலை நிறுத்துறது அவ்வளவு பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல, சரின்னு விட்டேன். அப்புறம் சண்முக பாரதினு ஒரு தம்பி, மீனாட்சி அறுத்தவனை வளர்த்தான், ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம கட்சி பிள்ளை. அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளவு விருப்பம், அண்ணன் சொல்லி நான் நிக்கிறேன்ட்டு. அவன் மனைவி ஒத்துக்கல, அவங்களும் மருத்துவர் தான், என்னை விவாகரத்து வேண்டிட்டு வேணா அவரை கூட்டி போவன்ட்டாங்க. என்னடா நான் என்னமோ கொலைக்களத்துக்கு கூட்டி போற மாதிரி, அவனை உலக புகழ் வர தானே கூட்டிட்டு போறேன். அது விட்டேன். கடைசியா ரொம்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது, பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யணும் தெரியல, எங்கெங்கயோ தேடிட்டேன். சமூக பிரதிநிதித்துவம் ஒண்ணு இருக்குல்ல எனக்கு, இது என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியா என் தம்பி பரணி மாட்டினான். அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கை, அன்பு தங்கை, எவ்வாறு அவங்க முனைவர், யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர், அதோட பண்பலை வரிசைகளுடைய அறிவிப்பாளர் 10 ஆண்டுகளா. அவள்கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க, எவனும் தப்பிக்க முடியாது. என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள். என் சொந்தக்காரங்களை நம்பி நிறுத்துறேன், கைவிட்டுறாது என் நல்லா அறுப்பிய. நான் உண்மையிலே பாவம், ஏதா பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாரே, ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. ஆமா, 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. நான் கெஞ்சி கேட்டேன், அவ்வளவுலாம் வேணா வட்டி காசு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு. ஒருத்தனம் தர்ற மாதிரி இல்லை. அடுத்து சிவகங்கை என்னுடைய மண், என்னுடைய மண், வீர பெரும் பாட்டியார். ஒரு பெண் எப்படி வாழணும்னு நீங்க நினைப்பீங்க? உலகத்துல எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிஞனும் வரைய முடியாது. அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும்னு நீங்க எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது. இந்த உலகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளன், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எழுதினால் அந்த பெண் என் பாட்டி வேலுநாச்சியார் தான். புருஷன் செத்துட்டா தாடி எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்டிதான் நீ பார்த்திருப்ப. வாழையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்னப்பட்டா வேலுநாச்சியார் தான். நல்லா கவனிச்சுக்கணும். அவளுடைய படை தளபதிகள், என் நிலத்தை அந்த பெரும் மன்னர்கள், என்னுடைய பாட்டனார்கள், மருதிருவர்கள். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வாடா என்று வீரம் முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை 8 நாள் சண்டையிட்ட சிவாஜி மராட்டிய மன்னன், வீர சிவாஜி என்றால் 8 மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர் யோசிச்சு பார்த்துக்க. அந்த மான மறவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். தஞ்சாவூர்ல கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு. ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் எல்லாம் போட்டியிடும் போது எங்கடா வீட்டுப்படுத்தீங்க, எங்கே படுத்தீங்க? சீமான் கடலூர்ல ஒரு பிரச்சனை போராடணும், கன்னியாகுமரியில பிரச்சனை போராடணும், ஆனா இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேட்பா எப்படி நிறுத்தலாம்? எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்தியா பிரிவினே. இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழ்கிற தமிழ் திருநாடு, என் நாடு, என் நிலம், எங்க வேணாலும் என் பிள்ளையில நிறுத்துவேன். அவர் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம், அவர் பூர்வீக என் மண்ணுதான், அவள் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார். ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டீராத கொன்னே வருவாளு. தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில். ஆக சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணியிருக்கேன். சோ உப்புக்கு சப்பானி நிறுத்தல. முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை
எழில் அரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அதெல்லாம் அடிச்சு நொறுக்குவோம். தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அடுத்து தஞ்சாவூர். கைதட்டுக்குன்னு கொஞ்சம் பேரை காசு கொடுத்து கூட்டி வந்திருக்காங்க. எப்படி அவனை அறிவிக்கிறது? கல்வியாளர் மத்தவன கல்லாதவனாடா அப்படின்னாடா. நீ பேராசிரியர் தானா? ஆமா, வகுப்பு எடுத்துடல. அப்ப பேராசிரியர் சொல்லுவோம்டா, இல்ல கல்வியாளர்னே சொல்லிவிடுங்க. அப்படித்தானே? என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய கொள்கை துணைவன், என்னோடு இணைந்து பயணிப்பவன். முதன் முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்க அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர். என் தம்பி மணிசெந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துறாங்க. வெள்ளை உடை போட்டிருக்க அப்படி. இவர் தான் எங்கள் கல்லூரியின் தாளாளர்ன்னு போது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் நினச்சேன், உண்மையிலே நினச்சேன். அது அவன்கிட்டே சொல்லியிருக்கேன். இப்போ தார் மாற திட்டுவேன், வண்டியில் அதிகமாக திட்டு வாங்குறது இவனும் துறைந்தான். பாக்கியம் வண்டியில் ஏறமாட்டான், ஏத்தி விங்கில விட்டுருவாங்க. ஏன்னு வண்டியில உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பான், அண்ணன் கூட ஜாலியா போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தர் போட என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை கூப்பிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த வண்டியில ஏண்டா நான் ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில உட்கார சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு தெரியும், கொண்டே வருவார், போய் இறங்குறதுக்குள்ள காதல புண்ணாக்கி விட்டுருவார் அப்படின்னு. அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன் சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றனும், அடுத்த தடவை தேர்தல் நிற்க கூடாது. அடுத்த தடவை 234 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போறேன். அதுல என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன், அவனும் சரின்ட்டான். பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 பேர் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிடறேன். ஏன்னா சின்ன பெண்ணா இருப்பான். நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளா பையன், நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப், நான் தான் நடத்தணும். டீம் கேப்டன் நான் தானே, டீம் கேப்டன் நான் தான். ஏய், ரைடு போட, ரைடு போட, கோட்டை மட்டும் தொட்டு ஏற. ஏறி நில்ல, ஏறி நில்ற. டேய், போனஸ் கொடுத்தா பரவாயில்ல, ஏறு மேலே ஏறு. ஆடா, நான் தான் சொல்லணும். என்ன, நான் கட்டளை தளபதி. யாரோட கட்டளை தளபதி? பிரபாகரன் என்ற பெருமா வீரனின் கட்டளை தளபதி. படையை நான் தான் வழி நடத்துறோம், அதனால நான் நிற்கிறேன். மீதி எல்லாம் 150 பேர், 117 பெண், 117 ஆண். அதுல பாரு, பூரா யங்ஸ்டர்ஸ். நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளு. பார்க்கத்தானே போற, இன்னும் ஒரு ஆண்டு தானே இருக்கு. கொளுத்தி எடுக்கிறேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயூன் அவர்கள். கல்வியாளன், நல்லவன், இரையச்சம் கொண்டவன். எந்த சூழலையும் எந்த இடத்திலையும் தன் தொழுகையை 5 வேளை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான். எந்த சூழலிலும் செய்வான். அப்படி ஒரு மகன், என் 6 உயிர் தம்பி, என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன். அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும். அடுத்து நாகப்பட்டினம். என்ன செய்யறதுன்னு தெரியல, நாகப்பட்டினத்துல என்னடா செய்யறதுன்னு தெரியல. என் தம்பி, எனக்கு ரொம்ப உண்மையான தளபதியில ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தன் அப்பவும் ராஜேந்திரனும். அந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்கள் இருந்துட்டானா என்னை உலகத்துல எவனும் ஜெயிக்க. கேட்டேன், என்னடா தம்பி செய்யலாம் அப்படின்னு. தம்பி பாக்கியம் எதுட்டா நெருக்கமா கேட்டேன், என்னடா பண்ணலாம், தங்கச்சி கொண்டாந்து இங்க நிறுத்துவோம்டா அப்படின்னு கேட்டேன். அது நல்ல யோசனை தானே, தம்பிகிட்ட கேளுங்க அப்பகிட்டன்னு. அப்போ வந்து, தம்பி என்னடா பண்ணலாம், ஏதாவது செய்யலாமன்னு. இப்போ யோசித்தேன், கார்த்திகா பெரிய கெட்டிக்காரி, அவள் உயரம்தான் குறைவாக இருக்குமே ஒழிய உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் ரொம்ப உயர்ந்தவ, ரொம்ப பெரிய கெட்டிக்காரி, ஆற்றலாளர்.
அவகிட்ட யாரும் வாய கொடுத்து தப்பிக்க முடியாது, கொண்டே வருவான். ஆமா அடி மரணடியா இருக்குமா. என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன், தம்பிக்கிட்ட கேட்டேன், டே தங்கச்சி கார்த்தியாக நல்லா இருப்பீங்கன்னா கொடுங்கன்னு நிறுத்தினேன். அந்த புது இடத்துல வந்து நிற்கும் போது பொருந்திடணும் அப்படியே. அப்படிதான் ஜெனிஃபர், அப்படிதான் காலி. ஒரு இடத்துல போயிட்டு அங்க போய் நிர்வாகிகளோட முரண்படக்கூடாது. நீ நிப்ப போயிருவ, ஆனா நிர்வாகி அங்கே இருப்பான், அவனோட முரண்படக்கூடாது. வந்து நிறுத்தின ரெண்டாவது நாள் அப்பு பார்க்கும்போது, அண்ணே ரொம்ப நன்றினே, அருமையான வேட்பாளரை கொடுத்துட்டீங்கன்னு அப்படி வேலை செய்யணும் தங்கச்சின்ட்டான். அப்ப பாதிக்கு மேல ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு திமர் அப்படி வந்துருச்சு. சார்ரா தெர்றா அடுறான்னு எல்லா சொல்லலும் நமக்கு தான் பொருந்தி வருது. மூணு கட்சி கூட்டணி, ஒரே கட்சி தனித்த பேரணி. நம்மதான் அப்படி ஆக சிறந்த வேட்பாளரின் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களை நான் நாகப்பட்டினத்தின் வேட்பாளராக நிறுத்திருக்கேன். எங்கிருந்தோ கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்துறேன்னு சொல்லக்கூடாது. நாகப்பட்டினம் பிரச்சனைக்கு அவ கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போறா இல்லையா, அவ பிறந்தது தூத்துக்குடி. தூத்துக்குடி தானப்பா, தூத்துக்குடி. அங்கிருந்து நாங்க வந்து போறா இல்லையா, சீமான் சிவங்களை பிறந்து கன்னியாகுமரியில போய் போறா இல்லையா, கன்னியாகுமரியில போட்டிட்டா போட மாட்டியா, எங்க தாத்தா விருதுநகர்ல பிறந்து கன்னியாகுமரியில போட்டிட்டு வரலையா, ஏன் நாடுறா நீ வந்தே மனுக்கெல்லாம் ஓட்ட போடுற, சொந்தமான விரட்டி வெட்டி விடுற. அதனால என் தங்கை நாகப்பட்டினத்துல ஆக சிறந்த வேட்பாளரை தங்கை கார்த்திகா அவர்களை நிறுத்துகிறேன். அதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும், அதில் வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது என் உயிர் சொந்தங்களின் பொறுப்பும் கடமையும். அடுத்ததாக மயிலாடுதுறை. சும்மா அதிர்வு இல்ல, இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமும் அதிரும். என்னுடைய அன்பு தங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படைத்தளபதி, சூழியல் செயற்பாட்டாளர், கல்வியாளர், இளங்கலை வணிகவியல், முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. பல முயற்சிகளை எடுத்தோம் நானும் எங்கள் அம்மா, அம்மதான் அம்மதான் நம்பியும், அது ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக என்ன பண்ணலாம்னு என் தம்பிகிட்ட கேட்டேன், ஜேசுகிட்ட. அவரோட பணி செய்கிற மருத்துவர், அவருடைய மனைவி தான் என் தங்கை ஜான்சி ராணி அவர்கள். ஆசிரியை, ஆனால் இப்போது தனியாக ஒரு வணிக நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கட்டிக்காரர், ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட என் தங்கை அவரை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துவது என்று முடிவெடுத்து அவரை தேர்வு செய்தேன். கல்வியாளர், எம்ஏ பிஎட் படித்த ஆசிரியை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசிரியர்களை ஏன் நிறுத்துகிறேன் என்றால், கற்போம் கற்பிப்போம் என்பதற்காக. கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆசிரிய பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது கடலூர். கடலூர் அங்கே குரலற்ற மக்கள் பல பேர் நின்று வென்றிருக்கலாம். நச்சு ஆலைகள், நிலத்தை வளத்தை நாசமாக்குற தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த எண்ணூர், கடலூர். உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். அதை கூட்டி சுத்தம் செய்ய ஒரு புரட்சியாளரை தேர்வு செய்யும்போது முதுகலை கல்வியில் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் படித்த ஆய்வியல் நிறைஞர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர்,
யாரை நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் தம்பி கடல் தீபன் இருந்திருந்தால் அவனை நிறுத்தியிருப்பேன். யோசித்தேன் என்னதான் செய்யலான்ட்டு. அப்புறம் அம்மா அமுதா நம்பி சொன்னார்கள், ஐயா ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று அழைத்துவார்கள் என்று சந்தித்து பேசினேன். நான் எதையும் அவருக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாத்தா கலியபெருமாளையும் என் அண்ணன் தமிழரசனையும் என் முன்னத்தி ஏர்களை அவர் நன்கு அறிந்திருந்தார். உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார். உண்மையிலேயே ஆய்வறிஞராக இருந்தால் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நில்லுங்கள், வெல்லுங்கள். அந்த குரலற்ற மக்களின் குரலாக இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் முழங்குங்கள் என்று மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. என் அன்பு மகள் என்னை அப்பா என்றுதான் அழைப்பாள். அவருடைய அப்பா தமிழ் தேசிய பொது உடைமை இந்த பேரியக்கத்தினுடைய தமிழர் தேசிய பேரியக்கத்தினுடைய இயக்கத்திலே எங்க ஐயா மணியரசனுடைய கூட இருக்கிறாங்க. பெரிய வீரர், சிலம்பாட்ட வீரர். மூணு மகள்கள், மூணு பேருமே பேராசிரியர்கள். என் மகள்கள் மூணு பேருமே என்னை அப்பா என்றுதான் மூன்று பேரும் அழைப்பார்கள். ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு தெரியல, பெரம்பலூர்ல ஒரு வேட்பாளர் போடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹிமாயின்ட்ட கேட்டேன், ஏதோ ஒரு பேராசிரியர் மருத்துவர் அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சனம் இந்த கணினி பொறியாளர் இன்ஜினியர் வளர்க்குறீங்க எல்லாம் கல்வியாளராகவே கருதுறது இல்லை. டாக்டரா, டாக்டரா, பேரா, ப்ரொஃபஸரா, இது ஒரு இந்த கூட்டத்தில் பிறந்துட்டோம் என்ன பண்றது. அப்ப பேராசிரியர் அப்ப என் மகளை ஞாபகப்படுத்தினாங்க. நான் போட்டேன், அப்பா என்னப்பா அப்படின்னு, மகளை எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படின்னு, என்னப்பா செய்யணும்னு, நீ இந்த தேர்தலில் பெரம்பலூர்ல போட்டி போடுறியா அப்படின்னு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு உடனே எந்த மறுப்பும் இல்லாத அவ பார்த்து கொண்டிருந்த கல்லூரியில் என்னோடு நிற்பதால் வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள். அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்க, மகளே எனக்கு நிறைய கல்லூரி இருக்கு. எனக்கு தெரிந்தவர்கள் கல்லூரி வச்சிருக்காங்க, நான் அங்க வேலை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஹுமாயின் கேட்டேன். நம்ம கல்லூரியில நம்ம மகளை கொடுத்துருவோம்னே அப்படின்ட்டான். வந்து நின்றான். அப்படி துணிச்சலாக வந்த என் மகள் தேன்மொழி அவர்கள், பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை, முதுகலை ஆங்கிலம் அறிவியல் இளைஞர், எம்ஏ எம்ஃபில் படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. திருச்சின்னு களை கட்டுத, அவனுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னதான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் சூழியல் ஆர்வலன், நம்முடைய பாரம்பரிய வீரக் கலைகளை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்று போராடுகிற மறவன், வீரக்கலை மீட்பு கழகத்தினுடைய தலைவன், என்னுடைய அன்பு தம்பி. 2019 தேர்தலில் நிறுத்துறதா இருந்தேன், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான். அப்புறம் திடீர்னு அங்கிட்டு இங்கிட்டு போனா இந்த வாட்டி விடுறதா இல்லை என்ன பண்ணலான்னு கேட்டுட்டே இருந்தேன். துறையிட்ட ஏதாவது இது பண்ணலான்னு எங்கள் மாமா நிற்பாருன்னு நினச்சேன். எங்கள் மாமாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு எங்கள் மாமா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் மாமா திருநாவுக்கரசு, மறுமே நான் தான் நிற்பேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருந்தாங்க. வலுவா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றது என் தம்பி தான். துறை சரியா, துறை எப்படியாவது உன கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்தான். அப்போ பேசினேன், சரிண்ணே நான் நிற்கிறேண்ணே அப்படின்னா. சிறந்த வேட்பாளர், ஆகப்பெரிய களப்பணியாளன், பெரிய போராளி, ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன், என்னோடு துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். வீர மிகுந்த அந்த காலையை நான் திருச்சியில நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இளங்கலை வணிகம் படித்தவன் பிபிஏ என்னுடைய தம்பி வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி. என் உடல் நலனில் அக்கறை கொண்ட மருத்துவர்கள் பல ஆயிரம் உண்டு, பலரில் பல ஆயிரம். அதில் ஒருத்தர் எனக்கு அடிக்கடி இந்த
ஏழும் அந்த கால் கையில் அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் இருக்கும்போது அந்த முட்டுகளில் வலிக்கும். காரணம் நான் எடுக்கிற புரோட்டீன், இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவேன், இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த முட்டை இந்த இதெல்லாம் இருக்கு. என்ன பண்ணுவேன்னா அது என்ன செய்யுதுன்னா, அது புரோட்டீனுக்காக நான் எடுக்கிற சத்துக்காக எடுக்கிற அந்த உணவு யூரிக் ஆசிடாக மாறுது. அது என் தங்கச்சி ஒரு மருத்துவர், அண்ணா அதுவாக தான் மாறும், அதனால நீங்கள் கவனமாக இருங்க, அது தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்க அப்படின்னு. அப்போ தண்ணி குடிக்கிற பழக்கம் அது நினைவில் வராது. அதில் ஒரு மருத்துவர் என்னோட இருக்கிறாரு, நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள். என்னோட காரில் உட்காந்து 5 நிமிஷம் ஒரு மடை குடிங்க, ஒரு மடை குடிங்க, ஒரு மடை குடிங்கன்னு தண்ணியை, எனக்கு தாய் பால் ஊட்டியதை விட தண்ணியை அதிகம் ஊட்டி என்னை காப்பாற்றுகிறார் மருத்துவர் அவர். அந்த அவருக்கு அப்புறம் இவர் ஒரு தடவை எனக்கு கால் வீங்கிருது, யூரிக் ஆசிடுக்கு மாத்திரை அவர் தான் கொடுப்பாரு, இதை போடுங்க. ஒரு நாள் தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த நான்வெஜ் கொஞ்சம் குறைங்க. சரியா குறைக்கிறேன், 4 கிலோவா 2 கிலோவா குறைச்சிக்கிறேங்க. என்ன என்ன செஞ்சிருப்பாருங்க நீங்கள், தலையை அடிச்சுட்டு போயிட்டு அப்படி. எனக்கு கால் வீங்கிருச்சுன்னா ஐயாவுக்கு போட்டேன்னா ஒரு செட்டு மாத்திரை, இது ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க யூரிக் ஆசிட் குறையுன்ட்டு. அப்படிப்பட்ட மருத்துவர் தனியாக மருத்துவமனை வைத்து அந்த மக்களுக்கு சேவை கொண்டிருக்க மகத்தான பெருந்தகை. நம்முடைய கட்சி பிள்ளைகளுக்கு உடல் நலிவுற்றால் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய மருத்துவமனையிலே வைத்து மருத்துவம் செய்தவர். கொரோனா நோய் தொற்று காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகப்பெரும் மருத்துவத்தை செய்து காப்பாற்றிய பெருந்தகை, பெருமதிப்பிற்குரிய மகன் நம்முடைய ஐயா மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை வல்லுநரை, நான் எலும்பு மூட்டெல்லாம் கலந்து போச்சு இந்த இனத்துக்கு, ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாத்துங்கன்ட்டு கரூர்ல பூரா கொள்ள கொச்சி அங்கே தான் இருக்கு. அதனால ஒரு நல்லவரை நிறுத்துவோன்னு எங்க ஐயா கருப்பையா அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக திண்டுக்கல், திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தங்கையை நிறுத்தினேன். திரும்ப பெற்றதில் எனக்கு வருத்தம், உண்மையிலேயே அந்த தங்கைக்கு நான் மனமாற வருந்துறேன். அவருடைய சட்டமன்றத்தில் அவருக்கு வாய்ப்பு தரேன்னு நான் சொல்லிட்டேன், இந்த வாட்டி நிறுத்த முடியல. ஏன்னா ஐயாவை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, உறுதியாக வெல்லணும் அந்த இடத்துலன்னு முடிவு செஞ்சு. ஆக சிறந்த மருத்துவர் அவரும், அவர் மனைவியும் மருத்துவர், மகனும் மருத்துவர். மருத்துவர் ரொம்ப நல்ல அரசியல் அறிவு பெற்ற ஒரு ஆளுமை நம்முடைய ஐயா. நம்ம அன்பு தங்கை இளவஞ்சி அவருடைய மாமனார், அவருக்கு சொந்தர், எனக்கும் சொந்தம். அவரை நரம்பியல் வல்லுநர், அவரை நீரோ சர்ஜன், அவர் அவரை கைலைராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி, அவன் முதல்ல கட்சிக்கு வரல, அவனுடைய தம்பிதான் மாவட்ட செயலாளர் நான் செந்தில், மிகச்சிறந்த களப்பணியாளர், களப்பணியாளர் செந்தில். அவன் மூலமாக தான் இவர் உள்ள வந்தார். அப்புறம் இவர் மண்டல பொறுப்பில் வச்சு பணி செய்கிறார் மருத்துவர். அவர் அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்குற மருத்துவர். ஏன் அவரை போட்டுக்கலன்னா, மயக்கத்திலிருக்க என் மக்களுக்கு இது ஒரு தெளிவுபடுத்தணும். அவரை நிறுத்துறேன். என்னுடைய ஆறுயிர் இளவல் மயக்கவியல் வல்லுநர் MBBS DA தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி, என்னுடைய அன்பு தங்கை. போன முறையை நான் வாய்ப்பு கொடுத்தேன், போன முறை கொடுத்த அவங்களுக்கு, இந்த முறையை நிறுத்தியிருக்கிறேன். தொடர் முயற்சி தான், தொடர் முயற்சி. அலை வந்து கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் தான். அதனால நாங்களும் விடாமுயற்சி. சிறந்த கல்வியாளர் இளங்கலை, உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்துவியல் நிபுணர். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அதை நம் மக்களுக்கு கற்பிக்கணுங்கிறதா என் தங்கச்சியை நிதிரியேன். இந்த நேரத்துக்கு சாப்பிடணும்பா, நம்பிராத, அது சரி, பசிச்சு சாப்பிடணும், அதுதான் விதி. 8 மணி நேரம் தூங்கிடணும் அப்படிமா. என்னை ஒரு சித்தர் சந்திச்சாரு, இவன் சொல்றதெல்லாம் கேட்காதரா,
தாகம் எடுத்தா தண்ணி சொல்லுதலடா, நாக்கு வரலுதலடா, பசிச்சா வயிறு பசிக்குதுலடா, சாப்பிடுறதுலடா, அது மாதிரி உனக்கு ஓய்வு தேவைன்னா உடம்பு எடுத்துக்கிறோம்டா, நீ பாட்டுக்கு வேலை செய்யடான்னு. நானும் படிச்சு பார்த்தேன் வரலாற்றுல, சாதித்தவன் எல்லாரும் ரொம்ப குறைந்த நேரம் தூங்கினவனா இருக்கான். அதனாலயே நான் தூங்காம இருக்கேன் நினைக்காத, வரல. ஏன் நீ வர விடல? அதனால என்னுடைய தங்கை கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்ததாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி, யாரை நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய தம்பி, என் அன்பிற்குரியவன் பெஞ்சமின் அவனை கேட்டேன், தம்பி யாரோட நம்ம ஜெயக்குரம் நிறுத்தலான்னு. சரியா இருப்பாருன, அருமையா வேலை செய்வாருன்னு, நல்லா வேலை செய்வோம். அந்த நேரம் காலில் காயம் பட்டுருச்சு, சரியாகி வந்துருவானா அப்படின்னு கேட்டேன். அண்ணா நீங்க சீட்டுன்னு சொல்லுங்க, இப்ப எந்திரிச்சு நடந்துருவாருன்னு. கடுமையான உழைப்பாளி, கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர். அவரை வந்து நான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தம்பி விவசாயி, உண்மையிலே விவசாயி அவன், அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி. என்னுடைய பெரிய, நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை, என் ரத்த உறவல்ல, என் லட்சிய உறவு, என் இதய துடிப்பு கேட்க ஏற்ப இயங்கக்கூடிய ஒரு ஒரு போராளி. ஈரோட்டில் தான் அவன் நிற்கணும், அட்டம் பிடிச்சி திருப்பூர்ல நின்னா நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்கலன்னா செத்துருன்ட்டேன். சொன்னாலே இப்பவே பாதி தீஞ்சு போயிருக்கா, அப்படிலாம் இன்னும் தேர்தல ஆரம்பிக்கல. அதுக்குள்ள கருத்து என் நலத்துக்கு வந்திருக்கான்னா காரணம் என்ன, கொண்டே விரும்பிட்டேன். இங்க பல பேரை சொல்லிட்டேன், ஜெகதீசன்லாம் சொல்லிட்டேன், மலையிலிருந்து குதிச்சிரு, ஏற்காடு மலையிலிருந்து நான் வந்து அடக்கம் பண்ணி நானும் குதிச்சிருன்ட்டேன். ஜெயிச்சா வாங்க, இல்லைன்னா அங்கேயே போங்கன்ட்டேன். என்ன ஜெயிக்கணும் அப்படி நிலையில நின்று கொண்டிருக்கோம், புரிஞ்சுக்கணும். என் மக்கள் எங்களை நாதியற்ற பய மக்களா நீத்திராதே, ஓட்ட போட்டு வெல்ல வைங்க, நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. நாங்க நல்லா இருக்கிறதுல நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய அன்பு தங்கை கொள்கை குன்று குறிசில்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையிலே கொள்கைக்காரி. சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஏற்கனவே வேற தங்கையை தான் நான் தேர்வு செய்து வைத்திருந்தேன், அவர்களுடைய பிடிவாதத்துக்காக திருப்பூர்ல நிறுத்துகிறேன். அதை ஏற்றுக்கொண்டு திருப்பூர் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சரி தங்கையை நிறுத்துங்கள் என்று ஒத்துக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நம் தங்கை சீதாலட்சுமியை நீங்கள் போராடி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். திருப்பூரின் வேட்பாளராக தங்கை சீதாலட்சுமியை அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அடுத்து ஈரோடு, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. முதுகலை பொது அறுவை சிகிச்சை வல்லுநர், எம்பிபிஎஸ், எம்எஸ் நிபுணர். ரெண்டு பிள்ளைகள், என் தம்பிகள் ரெண்டு பேரும் மருத்துவர்கள், அவங்க ரெண்டு பேரும் மனைவி மருமகளும் மருத்துவர்கள், மருத்துவ குடும்பம். பெரியவருக்கு ஆர்வம் இல்லை, சின்னவர் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாரு. கோவையில் மருத்துவமனையில் வேலை செய்யறாரு, அவரை நிறுத்தமாப்பான்னு கேட்டேன். அவன் வேணாம், நானே நிற்கிறேன். அவர் நண்பர்கள்ட்ட கேட்டிருக்காரு, ஏ கர்மேகா உனக்கு வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல வெயில்ல அதெல்லாம் தேவையா அப்படின்னாங்க. டேய், ஒரு மயம் பாவம் ஓராளா கத்திரி கிடக்குறான்டா இந்த அரசியலுக்கு, அவனுக்கு என்னால முடிஞ்சது எதையாவது செய்யணும்டா, நான் நிக்கிறேன். ஆளு வயசானவர் மாதிரி நினைக்காதீங்க, அவர் அளவுக்கு நீங்க வேலை செய்ய ஆற முடியாது. அவர் சிந்தனையும் செயலும் மிக இளமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஆக சிறந்த தமிழ் தேசிய போராளி நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து என்னுடைய தங்கை
நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பிடெக், ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவர். எந்த மறுப்பும் சொல்லலை. நான் சொன்னவொன்னே நில்லு பண்ண சரி அண்ணா என்று ஒத்துக்கொண்டு களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை வந்து முதல்ல என் தம்பி பாஸ்கர் தான் நான் நிறுத்துறதா இருந்தேன். மருத்துவர் பாஸ்கரை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது வந்தது, சமூக பிரதிநிதித்துவம் இடிச்சது. அப்ப என் தம்பிகிட்ட கேட்டேன், அவன் மறுத்திருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த இடத்துல அண்ணன் நீங்க என்ன சொல்லியலோ நான் தம்பி செய்யறேன்னு நீங்க சொல்றதான். அவனே தேர்வு பண்ணி கொடுத்த வேட்பாளர் தான் இந்த தங்கை. அதுல என் தம்பி மருத்துவர் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். இங்கே வேலை செய்கிற என் அன்பு தம்பிகள் அரவிந்த், மணி எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி. அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி, அதை பாருங்க நம்மால் மாதிரி இருக்க மாட்டான், சேட்டு போய் மாதிரி இருப்பான், பாவம் போல இருப்பான், பெரிய வீரன். அப்பாட்ட தான் முதல்ல கேட்டோம், தம்பியை நிறுத்தலாம் அப்படின்னாங்க. அவன் ஒரு பயிற்சி மருத்துவராக ஒரு மருத்துவமனையில் பணி செஞ்சிட்டு இருக்கான், பிஜி டாக்டர் ஆயிட்டான். நம்ம கவசிக்கு மாதிரி தான், மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இதுதான். இந்த தேர்தலில் நின்னா அதை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு அப்பலோ இந்த காவேரி எம்ஜி ராமச்சந்திரா இந்த மூணு மருத்துவமனை தாண்டி தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவமனையும் என் மருத்துவமனை தான். நான் சொன்ன கேட்பாங்க, ஒருவேளை அங்க இருந்து எடுத்துட்டா நீ வா, நான் அண்ணன் உன்னை இந்த இடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறேன். எனக்கு நிறைய மருத்துவமனை இருக்கு, எனக்கு இல்ல என் சொந்தக்காரன் பூரா வச்சிருக்கான், அங்க சேர்த்து நான் படிக்க வைக்கிறேன். உடனே சரி நான் விடுமுறை போடணும் ஒரு 20 நாள் 25 நாள், அதனால விடுமுறை போட்டு அவன் நிக்கல, அவனுடைய அப்பா தான் இந்த கொள்கைக்காக அவனை நிறுத்துறார். அவருக்கு என்னுடைய அன்பு நன்றியும். என்ன ஏன் அதுதான், அதனால என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி, கட்சி தொடங்குகிற காலத்திற்கு முன்பிருந்து என்னோடு இணைந்து பயணிப்பவன், என்னை நாட்டுக்கு பயணம் அனுப்பி வைத்தவன் அவன்தான். என் கொள்கையோடு இணைந்து இயங்குகிற என்னுடைய கொள்கை தம்பி, என் ஆறுயிர் இளவல் ஜெகதீசன் அவர்கள், இயக்குனர், இளங்கலை நுண்கலை இளங்கலை சட்டம் படித்த ஒரு பட்டதாரி. என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல், என் கொள்கை தம்பி, என் தோளுக்கு துணையாக நின்று என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கிற என் உயிர் இளவல் களஞ்சியம் அவர்கள், சிறந்த திரைப்பட இயக்குனர், படம் எடுப்பது மட்டும் படைப்பாளியின் வேலை அல்ல, ஆக சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காக என் தம்பியை நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். வெற்றி வேட்பாளராக வென்று வந்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் என் தம்பியின் குரல் ஒலிக்கும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். முதுகலை பொறியியல் படித்தவர், இந்திய நாட்டின் இராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து இயக்குனர் ஆனவர் என்னுடைய அருமை இளவல் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி பெருமையுடைய. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை, இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவர், அங்கே தவிர்க்க முடியாத காரணத்தால் என் தங்கையை நிறுத்த வேண்டிய நிலைமை. என் தங்கை ஆக சிறந்த வேட்பாளர். என்னுடைய தம்பிகள் மணிமாறன், மாரப்பன் அவர்களுடைய மாமா மகள்,
அவரை நிறுத்துகிறேன். அவர் ஒரு கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனையில் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று நான் சொன்ன அன்பு கட்டளைக்கு ஏற்று களத்திலே நிற்கிறார். என் ஆறுவீர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள், முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுநர் என்னுடைய அன்பு தம்பி, அன்றிலிருந்து இன்று வரை என்னோட கொள்கைக்காக உடன் தொடர்கிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை, ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த சிவன் இவன் வெற்றிக்கு ஆசி வழங்குவான் என்று நம்புகிறேன். அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை மருத்துவர், அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில். அப்ப 26ல் நிறுத்தலாம் என்று நினைத்து வேற ஆள்களை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும், இப்ப இங்கு வீட்டில் இருந்துதான் படிக்கிறார் என்றவன மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை, தர்க்க அறிவு, விவாத அறிவு, ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமகள், உருவத்தை வைத்து இடப்படாதீர்கள், சிறந்த அறிவாளி, பெரிய ஆற்றலாளர். அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்ந்து. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்ந்துலும்பாங்கல்ல, என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன், ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள், ஆக சிறந்த கல்வியாளர், நிர்வாகி, திறம்பட்ட போராளி, நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர். அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய ஆறுவீர் தம்பி தௌபிக் அவர்களுடைய மனைவி, அவருடைய இல்லத்தரசி, என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நஸ்ரீன் அவர்கள், முதுநிலை பொறியாளர், பொறியியல் ஆய்வியல் நிறைஞர், என்சிஏ, எம்ஃபில், எம்எட் பேரைவிட பெரிதாக படித்து வைத்திருக்கிறார். 18 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரிய பெருமகள் என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய அன்பு தம்பி இளநிலை பொறியாளர் பிடெக் படித்தவர் பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருப்பரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள், இளநிலை மருத்துவம் மற்றும் அறுவையியல் அவரை
நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி, மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர், ஆகப்பெரிய செயல்பாட்டாளர், அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுநர். கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். அவன் நிற்க மறுத்தான், நான் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான், அதனால் என்னால் நிற்க முடியாது என்றான். நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகையிட்டு போராடுவேன் என்றவுடன் அண்ணன் செஞ்சாலும் செய்வார்னு பயந்து கொண்டு வேட்பாளராக நிற்கிறான். திறம்பட செயல்படுவான், பெரிய அறிஞன், தற்கறிவு படைத்தவன். அவனுக்குள்ளே இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், கவிஞர், இசையமைப்பாளர் எல்லாம் இருக்காங்க, படத்தொகுப்பாளர் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு முழு ஒரு கலைஞன் அவன். அவன் மருத்துவர். என்னுடைய தம்பி இரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். தென் சென்னை என்னுடைய அம்மா, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. கடந்த முறை அவருடைய மருமகளை நிறுத்தினேன், இம்முறை சரினவர்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதால் மகனே நானே நிற்கிறேன் என்று சொன்னார்கள். கடந்த முறை வாய்ப்பு கொடுக்க செல்லும் போது அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. பேராசிரியர் பணியின் ஓய்வு கிடைத்த உடனேயே அவரை நாம் இந்த தேர்தலில் இந்த வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அம்மா அவர்களை தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை, முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். வட சென்னை நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் என் அன்பு தங்கை, அவரும் அவருடைய கணவரும் மருத்துவர்கள் தான், இருவரும் மருத்துவர்கள். என்ன செய்வது என்று தேடிக்கொண்டிருந்த போது என் தம்பி சிவகுமார் அவருடைய வகுப்பு தோழர், அவருடைய கணவர், அவர் மூலமாக தங்கையை அழைத்து கொண்டு வந்து இந்த வட சென்னையில் நிறுத்துகிறோம். அவர் என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையை மகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் ஆசிரியர் என்னுடைய அன்பு தம்பி, முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதி சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இளங்கலை மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அடுத்தது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி, முதுகலை விலங்கியல், எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் ஆசிரியை, என் அருமை தம்பி, என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார், அவருடைய இல்லத்தரசி. அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை. என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.